ஒரு நீழ்ச்சியா பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்காக உங்க ஊர் பெரியவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கொங்கு பண்பாட்டு மையம் சார்பா இதே மாதிரி ஆடல் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது. ஆனா வந்து நம்ம முன்னோர்கள் பொன்னர் சங்கம் இங்க வந்து பட்டிமன்ற நிகழ்ச்சி நடத்துறோம். சலங்கையாட்டமும் இருக்கு, பெருஞ்சலங்கையாட்டம் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். திருப்பூர் பகுதியில் நிறைய இருக்கு. இந்த மாதிரி இந்த பட்டிமன்றத்துக்கு வந்து தலைப்பு வந்து சமுதாய முன்னேற்றத்திற்கு பெண்கள் சுமையா இருக்காங்களா இல்ல இமையா இருக்காங்களா அப்படிங்கறதா தலைப்பு. இந்த நல்லதொரு தலைப்புல பெண்கள் எப்பவுமே சமுதாயத்துக்கு இமைதான் அப்படின்னு சொல்லி நவரச நாயகன் அத வந்து உங்களுக்கு மேடையிலேயே எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு அசைவுலையும் எல்லாத்தையும் பேசுறதுல இருந்து எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு செஞ்சு செய்யவே செஞ்சு காமிச்சிருவாரு. தாராவரம் பழனிசாமி போலவர் அவருங்க, அவங்களுக்கு வந்து ஊர் பெரியவங்க, ஊர் பெரியவங்க அவங்களுக்கு பொன்னட போர்த்தி வாழ்த்து அறிவிக்கிறாங்க. அடுத்து நம்ம கொங்கு சமுதாயத்தினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் தொட்டு பட்டியலாம் போய் பரப்பிக்கிட்டு இருக்கிற நம்ம அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து தெரியும். ஐயாவுக்கு நல்ல அனுபவம் வாய்ந்தவர் கொங்கு தாமரை தூரன் ஐயா அவர்கள். நகைச்சுவையிலேயே ஒரு தென்றலா வளம் வீசிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம அக்கா சென்னிமலையில இருந்து வந்திருக்காங்க, தண்ணி கோவிந்தராஜ் அவர்கள். தாராபுரத்துல இருந்து வந்திருக்காங்க அண்ணன் மணியன் சின்னசாமி கொண்டுருவாங்க. இல்ல எங்க சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சுமைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நகைச்சுவை புயல் உங்களுக்கு எல்லாம் கொஞ்ச நேரத்துல வந்து வயிறு கலங்குற அளவுக்கு சிரிக்க வைக்க போற நம்ம கொங்கு தூரன் மஞ்சுநாதன் அவர்கள். எனக்கு கொஞ்சம் தண்ணி சுடுதண்ணி எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வயிறு வந்து கண்டிப்பா வலிக்கும். அந்த அளவுக்கு சிரிக்க வைக்க போறாரு நம்ம ஆசிரியர் வந்து எல்லாத்தையும் வந்து நடிச்சே காமிச்சிருவார் சாத்தந்தி சசிகுமார் அவர்கள். இவங்க வந்து வாகை தமிழரசு எதிர்வாதம் பண்றதுக்குன்னே வந்திருக்காரு. எங்க அண்ணன் கூட எதிர்வாதம் பண்ணோட அப்படிங்கிறதுக்காகவே வந்திருக்காரு வாகை தமிழரசு அவர்கள். நீங்க அப்பளவே பாத்தீங்க அக்கா இந்த பக்கம் உட்காந்துருக்காங்களே தங்கமணி அக்கா, அவங்க வீட்டுக்காரர் தான் நம்ம கோவிந்தராஜ்லாம வந்து ஒரே இடி மின்னலா தான் இருக்கு ரெண்டு பேருக்கு. இந்த பக்கம் ஒருத்தருங்க இந்த பக்கம் ஒருத்தருங்க சென்னையில இருந்து வந்திருக்காங்க வாகை கோவிந்தராஜ்வங்க. இவங்க எல்லாத்தையுமே மத்தவன் மாட்டி ரெண்டு பக்கம் இடி அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்க இருக்கிறாங்க நடுவர் கொங்கு புலவர். அல்ல இப்ப யோசனை வேண்டார் ஓ மணியன் பி தமிழரசு நல்லவருங்க, நல்லபடியா ஒரு தீர்ப்பை கொடுப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேல இந்த சொல்லு மட்டும் பத்தாது இசையும் வந்து நாங்க ஒரு சிறப்பா இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில தான் வந்து நம்ம மேலக்காரரு தபலக்காரரு நல்லதொரு இசையை வழங்க இருக்கிற ஜாபரன் அவங்க. இந்த நல்லதொரு பட்டிமன்றத்திற்கு தலைமையை நடத்தி கொடுத்த ஊர் பெரியவங்களுக்கு நன்றி சொல்லி விழா மேடை நடுவரிடம் ஒப்படைக்கிறோம். நன்றி. நாற்காலமும் தொழுதார் நல்ல கணபதியை நாற்காலமும் தொழுதால் அல்லல் பிணையெல்லாம் அகலுமே அல்லல் பிணையெல்லாம் அகலுமே சொல்லறிய சொல்லறிய தும்பிக்கை யானை
வினை தீரும் நம்பிக்கை உண்டே நமக்கு நம்பிக்கை உண்டே நமக்கு நல்ல கணபதியை நாற்காலமும் கொள்ளுதால் அல்லல் வினையெல்லாம் அகலுமே அகலுமே கன்னிமார் கோவில் புதூர் அருமையான பெயரை கொண்டிருக்கக்கூடிய இந்த திருவிடத்தில் எழுந்தருளியிருக்கக்கூடிய அருள்மிகும் செல்வ விநாயகர் அருள்மிகும் கன்னிமார் சுவாமி அருள்மிகும் கருப்பண்ண சுவாமி திருக்கோவிலினுடைய குடமுழுக்கு நன்னீர் ஆராட்டு பெருவிழாவிற்கு இங்கே வந்து அடிவர் திருக்கூட்டமாக அமர்ந்திருக்கக்கூடிய கொங்கு நாட்டு தங்கங்களாக இருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே குழந்தைகளே ஊர்வாழ் பெரியோர்களே சான்றோர்களே இங்கே ஒரு அருமையான நிகழ்ச்சியாக திகழக்கூடிய இந்த பட்டிமண்டபத்திற்கு இரண்டு அணிகளிலும் பேச வந்திருக்கக்கூடிய இடதுபுறம் வலதுபுறம் இந்த பக்கம் ஒரு நாலு பேர் இந்த பக்கம் ஒரு நாலு பேர் இப்படி வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே அழகான இசையை இந்த பட்டிமண்டபத்திற்கு வலு சேர்ப்பதற்காக நம்முடைய செவிகளுக்கெல்லாம் தேனாக அமுதை கொட்டக்கூடிய சகோதரர் ஜாபர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த இரவு நேரத்திலே அந்த விநாயகர் பெருமானுடைய அருளோடு அன்பையும் வணக்கத்தையும் இந்த பட்டிமண்டப குழுவின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லா ஊர்லேயும் கோயில் திருவிழா என்று சொன்னால் உங்களுக்கெல்லாம் தெரியும் மிகுந்த பொருட்செலவு செய்து ஆடல் பாடலாம் ஏற்பாடு செய்து மக்களை அப்படியே கிறங்கடிப்பார்கள் ஒரே உற்சாகமாக இருக்கும் ஆனால் இங்கு இந்த இறைவனுடைய திருவிடத்திலே இறைவன் காட்சியளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான இடத்திலே நல்ல ஒரு தலைப்பை வைத்து நம்முடைய செவிக்கும் சரி மனதிற்கும் சரி இனிமையையும் சிந்தனையும் தர வேண்டும் என்பதற்காக இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திலே கலை இலக்கியத்தை வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பெரியவர்கள் எல்லாம் இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள் ஏற்கனவே தம்பி சொன்னது போல உங்களுக்கு மனமார்ந்த நன்றி இந்த நேரத்திலே பட்டிமன்ற குழுவின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுவும் கொங்கு பண்பாட்டு மையம் என்ற ஒரு புதிய பெயர் இந்த திடீர்னு பண்பாட்டு மையம்ங்கிறீங்க அது என்ன கொங்கு இந்த பண்பாட்டு மையம் இருக்கிறதா நம்முடைய தமிழகம் ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் சேர நாடு சோழ நாடு பாண்டி நாடு தொண்டை நாடு கொங்கு நாடு சேர நாடு வேளமுடைத்து சோழ நாடு சோறுடைத்து பாண்டி நாடு முத்துடைத்து தொண்டை நாடு சான்றோர் உடைத்து கொங்கு நாடு என்ன உடைத்து சொல்லுங்க நீ சொல்லக்கூடாது அவங்க தான் சொல்லணும் கொங்கு நாடு ஆவுடைத்து என்று நம்முடைய பெரியவர் சொன்னார்கள் சேரநாட்டிலே மலைப்பகுதி அதிகம் யானைகள் மிகுதியாக இருக்கும் அதனால யானை கூட்டம் இருந்ததன் காரணமாக வேளம் உடைத்து என்று சொன்னார்கள் சோழ நாட்டிலே நம்முடைய காவிரி பாய்ந்து முப்போகம் விளையக்கூடிய பூமி நெல்லுக்கு பஞ்சமே கிடையாது அரிசிக்கு பஞ்சமே கிடையாது ஆகவே அந்த சோற்று பஞ்சமே கிடையாது அத்தனை கோயில்களை அந்த காலத்திலே கட்டு வைத்தார் இன்னைக்கு சோழ நாட்டில் போய் பார்த்தீங்கன்னா அத்தனை கோயில்கள் சோத்துக்கே பஞ்சம் கிடையாது பாண்டிய நாட்டிலே முத்தெடுத்தார்கள் அந்த முத்துக்களை வாங்குவதற்கு கூட பல வெளிநாடுகளில் இருந்து வியாபாரிகள்லாம் வந்தார்கள் அப்படிப்பட்ட சிறப்புடையது பாண்டிய நாட்டு முத்து தொண்டை நாடு இருக்கிறதே எத்தனையோ பெரிய சான்றோர்கள் உதாரணமாக ஒருவரை சொல்லலாம் நம்முடைய பெரிய புராணம் படைத்த சேக்கலார் சுவாமிகள் பிறந்த பூமி அந்த தொண்டை நாட்டு பூமி கந்த புராணம் படைத்த கச்சியப்ப சிவாச்சாரியார் எத்தனையோ பெருமகன்கள்லாம் தோன்றிய பகுதி தொண்டை நாடு அந்த கொங்கு நாட்டுக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் ஆ உடைத்து இங்கு இருக்க இருக்கக்கூடிய சிறப்பே பசு பசு கூட்டம் தான்
அதுவும் இந்த பகுதியில் உங்கள் ஊர் பகுதி இந்த மூலனூர் பகுதியில் இங்கெல்லாம் மேய்ச்சல் நிலம் அதிகம். இன்னைக்கெல்லாம் பசு வச்சிருக்கிறோமா நிறையா யோசிச்சு பார்க்கணும். நிறைய பக்கம் இன்னைக்கு நம்ம காங்கை பசு வச்சிருக்கிறோமா, நாட்டு பசு வச்சிருக்கிறோமா, இதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த இருக்கக்கூடிய சூழலிலே பசுமாடுகளை வைத்து பராமரிப்பது கூட மிக கஷ்டமாக போய்விட்டது. ஏனென்று சொன்னால் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வோர் என்று திருக்குறள் சொன்னதின்படி அந்த உழவருக்கு பெருமை இருந்தாலும் அந்த உழவை செய்யக்கூடியவர்களுக்கு பின்தங்கி போகக்கூடிய நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதை நம்பி இருக்கக்கூடிய கால்நடைகளுடைய எண்ணிக்கையும் குறைந்து போயிருக்கிறது. அது ஒரு காலத்தில் இந்த பகுதியெல்லாம் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தோம், இன்றும் ஆடு மாடுகள் இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே இருக்கிற பட்டியாடுகள் எல்லாம் விற்று இந்த பெரிய கோழி வாங்கி வாங்கி வந்து எல்லா வீடுகளிலும் தோட்டங்களிலும் கட்டி வைத்திருந்தார். உங்களுக்குலாம் தெரியும் அது என்ன பெரிய கோழிக்கு என்ன பேர் சொல்கிறாங்க, என்னது இந்த பெரிய கோழி அடிக்கிறீங்க எப்படி ஈம கோழிங்க. ஒரு காலத்தில் ஈம கோழியில் கொண்டே பணத்தை போட்டு அந்த ஆட்டுப்பட்டி இருந்தால் கூட ஆடாத புழக்க ஓட்டுட்டு இருந்துருக்கு. நல்ல கஷ்டமான நேரத்துக்கு ரெண்டு ஆட்டை பிடிச்சி விற்றுக்குது, நோம்பி நொடிக்கு பிள்ளைக்கு கூட சீர் செஞ்சுருக்கலாம். எல்லாம் கொண்டு விற்று தொலைச்சி அந்த அந்த பெருவட கோழியில் போட்டுங்க. அந்த பெருவடக்கு பேர்னு சொன்னீங்க, ஈம கோழி ஏதோ பேர் ஞாபகம் பண்ண மாட்டேங்க. அந்த ஈம கோழியில் கொண்டு போட்டுங்க, கடைசியில் எல்லா கம்மனும் இழுத்து முடிங்க. இன்னைக்கு போய் ஒரு பேங்கில் பணம் போட்டால் எவ்வளோ கருத்தை நம்ம பெரியவர்கள் தாய்மார்கள்லாம் போடுறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சீட் எழுதி கொடுத்து அந்த கம்பெனியில் 1 லட்சம் 2 லட்சம் கட்டிட்டு வந்தாங்க. எதையுமே பார்க்கறது இல்லை, சும்மா காய்ச்சட்டை போட்டுக்கிட்டு பணத்தை வாங்கி வாங்கி உள்ள போட்டுக்கிட்டு இருந்தேன். கொண்டு 1 லட்சம் 2 லட்சம் கட்ட வேண்டியது சொல்ற மாதிரி டோக்கன் போட்டு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கோழி வேணும்னா கோழி வாங்கி நாள் உள்ள கட்டிக்கலாம். கோழி இல்லைன்னா அதுக்கு ஒரு திட்டம் விஐபி. என்ன விவரம் வச்சிருக்கீங்க, எத்தனை கோழி வளர்த்தீங்க? 30 கோழி வளர்த்திட்டாங்க. இப்ப 30 இருக்குதுங்களா? அது என்னாச்சு, சில சமயத்துல பாத்தீங்கன்னா அதை வச்சிருக்க முடியாம சில பேர் ராத்திரியில வண்டியில ஏத்துக்கிட்டு ஒரு ஊர்ல விட்டுட்டு வந்துட வேண்டியது ஒரு பக்கம். அது ராத்திரி வீதியில சந்து வந்தா ஓட்டம் போட்டு வீட்டில் இருக்கிறவங்கள பயந்து போய் என்னமோ பிசாசு ஓடுதுன்னு சொல்லி யாருமே வெடிச்சு கதவையும் நீக்கலையாமா. இல்லை 5 மணிக்கு வெளியே போகிறவங்களும் 8 மணி வரை கதவையும் சாத்தி வச்சது எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு. இந்த பெருவட கோழினால் வந்த வினை கொஞ்சம் நெஞ்சமில்ல, பணமும் போச்சு நம்முடைய மதிப்பும் மரியாதையும் போய்விட்டது. அப்படி ஆடு மாடுகள்லாம் சிறந்திருக்கக்கூடிய இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளையெல்லாம் விற்றுக்கூட அந்த ஈம கோழியிலே கொண்டு போய் போட்டோம். அந்த ஒரு துரதிருஷ்டமான நிலை நம்முடைய பகுதியில் இருந்தது. அந்த ஈமுல பார்த்தீங்கன்னா நகை உழவு விலைக்கு விற்கும், இறகு உழவு விலைக்கு விற்கும், முட்டை உழவு விலைக்கு விற்கும், கறி உழவு விலைக்கு விற்கும்னு சொல்லி பல விதமான பிரச்சாரம் உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த இறகு அந்த இறகும் கூட விலைக்கு விற்கும்னு சொன்னாங்க. ஓ அதுங்களா, இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை கூட அதுல எல்லாம் போட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்தோம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கு நம்முடைய பகுதியிலே இந்த கன்னிமார் கோயில் புதூரிலே ஒரு அருமையான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். என்ன தலைப்பு? இந்த பட்டிமண்டபத்தில் இந்த தலைப்பை நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். என்ன தலைப்பு என்று சொன்னால், சமுதாய முன்னேற்றத்திற்கு பெண்மணிகள். பெண்மணிகளே காணாங்களே இருக்காங்களா? இல்லை ஆண் மக்களாகவே இருக்கிறாங்க, பெண் பிள்ளைகளை குறைவா? ஓ இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிறாங்களா? சரி, ஏன்னா அவங்களே கொஞ்சம் பார்த்து பேசணும். சமுதாய முன்னேற்றத்திற்கு பெண்மணிகள் இந்த கண்ணுக்கு இமை எப்படி காக்கிறது அந்த மாதிரி இமையாக இருக்கிறார்களா? இல்லை, தூக்கி வச்சு சுமக்கணும் பார்த்துக்கிறீங்களா? சுமக்க முடியாது, சுமந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்க. அந்த மாதிரி சுமையாக இருக்கிறார்களா? இதுதான் தலைப்பு. இந்த தலைப்பை சொல்லும் போதே நான் கொஞ்சம் பயப்பட்டேன். ஏனுங்க பெண்கள் சமாசரம்ங்க, இந்த தலைப்பு கொண்டாந்து போட்டு ஊர்ல ஏதாவது நாம அப்படி இப்படி தீர்ப்பு சொல்லி உங்க ஏதாவது ஏடா கூடமா? என்ன அங்க ஊர்ல இருந்து வந்து விட்டு இங்க வந்து பொம்பளை இப்படி எப்படி பேசிட்டு போறியா? நீ பொம்பளைலாம் கதை நடக்குமா? நாங்க இல்லைனா பண்ணையும் நடக்குமா, தொழில் நடக்குமா, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சண்டைக்கு வந்தாங்க. என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சேன். இருந்தாலும் இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஏற்ற சூழ்நிலையிலே இன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி தலைப்பு அவசியம் என்று அவர்கள் எல்லாம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இன்னைக்கு அருமையான ஒரு தலைப்பு. தலைப்பிலே ஏதோ ஒரு பக்கம் பேசுவது சுலபம், இந்த பக்கம் 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க, இந்த பக்கம் 4 பேர் பேசிட்டு போயிடலாங்க. இந்த நடுவில் உட்காந்துட்டு தீர்ப்பு சொல்லதான் பெரிய பிரச்சனை. அன்னைக்கெல்லாம் தீர்ப்பு சொன்னா இந்த மாதிரி பேச்சாளர்கள் அமைதியாக இருந்து ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை, கத்தி காட்டுறாங்க. கொஞ்சம் ஏமாந்தோம்னா கத்தி இப்படி இப்படிங்கிறாங்க. தீர்ப்பு எங்க பக்கம் சொல்லிடுவோம், இல்லைன்னா கத்தி பேசும். நீ அடுத்த கூட்டத்துக்கு போய் பேச மாட்டேன், கத்தி தான் பேசும்.
இப்படியெல்லாம் மிரட்டுற காலம் ஆகி போச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு அருமையான ஒரு தலைப்பு. இந்த தலைப்புக்குள்ளே நான் சீக்கிரமாக நுழைந்து விடுகிறேன். ஏனென்று சொன்னால் நாலு நாலு பேர் இருக்கிறாங்க, நானே அதிக நேரம் எடுத்துக்கொண்டிருந்தால் குறித்த நேரத்துக்குள்ளே இந்த பட்டிமண்டபத்தை முடிக்க முடியாது. ஆகவே குறித்த நேரத்துக்குள்ளே பட்டிமண்டபத்தை நிறைவு செய்ய வேண்டும். இன்றைக்கு பெண்கள் இல்லாவிட்டால் எதுவுமே உங்களுக்கு தெரியும். ஆம்பளை பார்த்தீங்கன்னா ஏற பிடிச்சான்னு ஏறத்தான் ஓட்டுவார். ஆனால் தாய்மார்கள் என்ன பண்ணுறீங்க, என்னங்க சாலும் போடுவாங்க, சில நேரத்தில் ஏறும் போட்டுவாங்க, பால் கறக்கறக்கு ஆம்பளை இல்லைனா கூட பாலையும் கறப்பாங்க, தண்ணி மடமாறுற கால இல்லைனா கூட தண்ணி மடையும் மாறுவாங்க, வீட்டு வேலையும் செய்வாங்க, காய்கறி நறுக்குவாங்க, சமையல் பண்ணுவாங்க, நாற்று பறிப்பாங்க, நாற்று நடுவாங்க, களை எடுப்பாங்க, எல்லா வேலையும் பெண்கள் செய்வாங்க. கணக்கு வழக்கு கூட பார்ப்பாங்க, இன்னைக்கு இவருக்கு பணம் கொடுக்கணுமா, நாளைக்கு அங்கே பணம் கொடுக்கணுமா, இந்த பணமா அந்த பணமா, எல்லா கணக்கும் பார்ப்பாங்க, எல்லாமே செய்வார்கள். ஆனால் ஆம்பளை ஒரே வேலை தான் செய்வார், அவர் பல வேலை செய்ய முடியாது. இப்ப நாம எவ்வளவு நேரம் தான் வேலை செஞ்சாலும் அருவாமனை பக்கத்தில் வச்சுட்டு காய்கறி அறிய முடியுங்களா, வெங்காயத்தை தொளிக்க முடியுமா, செய்ய முடியாது. ஆனால் பெண்கள் செய்வார்கள், எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க. அப்படி எல்லா வேலையும் செய்யக்கூடிய பெண்கள் இன்றைக்கு இந்த சமுதாயத்திற்கு முன்னேற்றத்திற்கு இமையாக இருக்கிறார்களா இல்லை சுமையாக இருக்கிறார்களா என்ற ஒரு அருமையான தலைப்பை கொடுத்து இதை பேச சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த தலைப்பை கொடுத்தவர்களுக்கு முதல் நன்றி சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான தலைப்பு. அந்த தலைப்புக்குள்ளே சீக்கிரமாக நான் நுழைந்து விடுகிறேன். ஒரே ஒரு அவர்களை பேச அழைக்கிறேன். இன்றைக்கெல்லாம் தாய்மார்கள் இருக்கிறீங்க, நாங்களும் இருக்கிறோம். ஆம்பளையில என்ன பண்ணிட்டோம், அந்த காலத்துல வெள்ளக்காரனை பார்த்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் ஆறடி கூந்தல் இருந்துங்களாம் அந்த காலத்துல. அப்ப பாத்தீங்கன்னா கல்யாணம் மூஞ்சிட்டா கணவனுக்கு கொஞ்ச நேரம் பெயின் பார்க்கணும் அம்மா. அப்புறம் கணவன் என்ன பண்ணுவாரு, தம்பட பண்ணை காய்ச்சி கொஞ்ச நேரம் பெயின் பார்ப்பாரு. இவங்களும் நல்ல முறையில் குளிச்சு தலையில உணர்த்தி குடும்பம் போடணும், அவங்கள செடை போட்டுக்குவாங்க. ஆனா இன்னைக்கு நாமளும் என்ன பண்ணிட்டோம், ஆண் மக்கள் எல்லாம் இதெல்லாம் சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு வெள்ளக்காரனை பார்த்து எல்லாருமே இப்போ கிராப்பு வெட்டிக்கிட்டோம். அதை குடும்பம் வச்சுருக்கீங்களா, பாட்டங்குது அதை குடும்பம் வச்சுருக்கீங்க, ஒருத்தர் இல்லைங்களா, எல்லாம் கிராப்பு தான் வெட்டிக்கிறீங்க. ஆனால் இங்கே இருக்கிற தாய்மார் என்னங்காத்தா என்ன சொல்ல வந்தீங்களே சொல்லுங்க. இங்கே இருக்கிற பாருங்க, அத்தனை பெண்மணிகள் இருக்காங்க, ஆத்தாலாம் இருக்காங்க, பாட்டிமாரெலாம் இருக்காங்க, அக்காமார்களா இருக்காங்க, எல்லாரும் பாருங்க ஆறடி கூந்தல் அழகா வளர்த்தி வச்சிருக்காங்க. இல்ல இல்லைங்க, எல்லா கூந்தல் இருக்குதுங்க, எல்லாத்துக்கும் நல்லா தெரியுதே, நல்ல நடுவில் பாருங்க வயிறு எடுத்திருக்காங்க பாருங்க. இந்த ஏன் வந்து இந்த வயிற வந்து நடுவில் எடுத்துன்னு சொல்லுங்க பாப்பா. நாமளும் ஆம்பளை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஓரத்தில் எடுத்தோம், பெண் மக்கள்லாம் நடுவில் எடுத்தாங்க. ஏன்னா பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் சரிசமமா நடப்பாங்களாம் அவங்க, அப்படி சரிசமமாக இருக்கக்கூடியவர்கள் பெண்கள். அதனால பார்த்தீங்கன்னா கூந்தல் அப்படியே வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்தில் காதில் கடுக்கு இல்லைன்னா மூலிக்காதுன்னு சொல்லுவாங்க. நாமெல்லாம் பாருங்க சும்மா அந்த காது அந்தனி குத்துறதோடு சரி அப்பெல்லாம் கழுத்தி இருந்துட்டோம். இந்த தாய்மார்கள் பாருங்க எல்லாருமே காதில் அணிஞ்சு எல்லாம் காது தோடு போட்டுருக்கீங்களுங்க, எனக்கு போட்டுருக்கீங்களுங்க, போட்டுருக்கீங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் இப்போ வசதிக்காக என்ன பண்ணிட்டு கால் சட்டை, இவங்களாம் பாருங்க கால் சட்டை போட்டுக்கிட்டாங்க, கால் வலி சட்டை மேல் சட்டை மாதிரி கால் சட்டை இங்க வேணா வேட்டி கட்டியிருக்கிறாங்க. ஆனா தாய்மார்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எட்டு கசம் கட்டுறாங்களா, கட்டுறீங்களா, ஏன் எட்டு கசம் இப்ப கட்டுறீங்களா, என்ன சட்டமே வர மாட்டீங்க அந்த ஓரத்துல இருந்து இல்லைங்களா, எப்படியோ ஆறு கசமாவது கொசு வைக்கலாம் பரவாயில்ல, ஆறு கசமாவது கட்டுறீங்கல்ல அது சிறப்பு. அப்ப சேலை கட்டுறீங்க, அந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறீங்க. இன்னைக்கு பெண் குழந்தைகள சுடிதார் போட்டுக்கிறாங்க, சல்வார் கமிஷ் போட்டுக்கிறாங்க, அதெல்லாம் தேவைதான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளேயே வேலை செஞ்சுட்டு இருந்தோம், இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு பல வேலைகளின் காரணமாக வெளியூருக்கெல்லாம் போக வேண்டி இருக்கிறது, வண்டியெல்லாம் ஓட்ட வேண்டியதாக இருக்கிறது, அந்த மாதிரி பணிகள்லாம் செய்கிற காரணத்தினாலே அந்த சுடிதாரம் அந்த சல்வார் கமிஷன் வசதியாக இருக்கிறது, அதனால் அணிந்து கொள்கிறோம், அதையும் அணிந்து கொள்ளலாம் தவறில்லை. அப்படி வசதியான உடையெல்லாம் வந்த பிற்பாடு ஆண் மக்கள்லாம் மாறிவிட்டால் பெண்களும் இன்னும் மாறாமல் இருக்கிறீங்க.
ஒரு மிக பாராட்ட வேண்டிய விஷயம். அப்ப பெண்கள்கிட்ட எல்லாமே இருக்குது. ஒரு குடும்பத்தை ஒரு சமுதாயத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை பெண்களிடத்திலே இருக்கிறது என்பதை இந்த மன்றம் ஒரு சரியான எண்ணத்திலே பார்ப்பதால் அருமையான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். சமுதாய முன்னேற்றத்திற்கு பெண்கள் இமையா சுமையா என்ற ஒரு அருமையான தலைப்பு. இங்க என்னன்னா, இவங்கெல்லாம் பேசுவாங்க, இவங்க பேசுறதையெல்லாம் நான் வாங்கி கொண்டு இங்கே அமர்ந்திருக்கிறீர்களே பெரியவர்களும் தாய்மார்களும், உங்களுடைய மனமாகிய வயலிலே இவருடைய பேச்சு நாற்றுக்களை எல்லாம் வாங்கி அப்படியே நடுவேன். உங்கள் மனமாகிய வயலிலே நடுவதின் காரணமாக எனக்கு நடுவர் என்று பெயர். இதுதான் உண்மை, வேற மாதிரி நினைச்சுக்காதீங்க. நல்ல தீர்ப்பும் இங்கு வழங்கப்படும், நியாயமான தீர்ப்பும் வழங்கப்படும். தாய்மார்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க வந்து உங்களுக்கு சார்ந்து இவங்கெல்லாம் பேசும்போது கொஞ்சம் கையை தட்டுனீங்கன்னா தப்பிக்க முடியும். கைக்கு தட்டாம இருந்தீங்க, இவங்க உங்க மேல தலையில் மிளகாய் அரைச்சிட்டு போயிடுவாங்க. ஆகவே கவனமா இருங்க என்று சொல்லிவிட்டு இந்த அருமையான நேரத்தில் ஒரு வாழ்த்து பாடலை சொல்ல ஆசைப்படுகிறேன். வேலையிலே மனசு வச்சோம் முத்து மாறி, இப்போ வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்து மாறி. வேலையிலே மனசு வச்சோம் முத்து மாறி, இப்போ வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்து மாறி. ஆலமரம் போலிருக்கும் எங்கள் கூட்டம், ஆலமரம் போலிருக்கும் எங்கள் கூட்டம், எம்மை ஆதரிச்சு வாழ்த்துமடி முத்து மாறி. அம்பிகையே ஈஸ்வரியே, எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. ஏழைகளை ஏற்றதில்லே முத்து மாறி, நாங்க ஏமாத்தி பொழைச்சதில்லே முத்து மாறி. ஏழைகளை ஏற்றதில்லே முத்து மாறி, நாங்க ஏமாத்தி பொழைச்சதில்லே முத்து மாறி. வாழ விட்டு வாழுகிறோம் முத்து மாறி, இனி வருங்காலம் எங்களுக்கே முத்து மாறி. அம்பிகையே ஈஸ்வரியே, எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. ஏன் என்று சொன்னால், இந்த கொங்கு நாட்டு மக்களுக்கு வாரி கொடுக்கத்தான் தெரியுமே ஒழிய இப்படித்தான் கையை நீட தெரியும் ஒழி இப்படி நீட தெரியாது. அதனாலே தான் பிறரை வாழ வைக்கக்கூடிய இனமாக இந்த மண்ணில இன்று இருந்து வருகிறார்கள். எவ்வளவோ பசியும் பஞ்சமும் பட்டினியும் வந்த காலத்திலே கூட இந்த இடத்தை விட்டு இடம்பெயராமல் இன்றும் வாழக்கூடிய இனமாக இந்த கொங்கு வேளாளர் குடி இருந்து கொண்டிருப்பதன் காரணமாக அப்படிப்பட்ட பெருமக்கள்லாம் வாழக்கூடிய இந்த திருவிடத்தை எண்ணி இந்த நேரத்திலே மகிழ்ந்து இந்த கொங்கு பண்பாட்டு மையத்தின் மூலமாக இந்த அருமையான ஒரு பட்டிமன்றத்தை கேட்க வந்திருக்கக்கூடிய ரசிக்க வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது பேச்சாளர்கள் உள்ளே வருகிறார்கள். அவர்களை கொஞ்சமாவது பேச வைக்க வேண்டும். நானே பேசிக்கிட்டு தான் வெடி வெடி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒரு இடத்துல இப்படித்தான் போய் பேசினேன். போதும் ஐயா, பேச்சு நிறுத்து அப்படின்னது. இப்பதான பேச ஆரம்பிச்சிருக்கிறேன், நீ பேசிக்கிட்டே இருக்கலாம் ஐயா, நாங்களே எந்திரிச்சு போயிடுவோம் அப்படின்னு. எனக்கே பயமா போச்சு. நீ பேசிட்டா பேசிக்கிட்டு, நாங்க எந்திரிச்சு போயிடுவோம். இப்படி ஒரு சிரமத்தை எல்லாம் பார்த்தோம் சில இடத்துல. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, முன்னாடியே கோந்துட்டார். அங்கே வந்து பெரிய ஒருத்தர் கோந்துருக்காங்க பாருங்க, அதே மாதிரி ஒருத்தர் கோந்துட்டார், கோபமாவே பார்த்தார் அப்படின்னாரு. என்னடா பயமா இருக்கு, யோசிச்சேன். ஐயா பேசுற கொஞ்சம் விடுங்க, நீங்க பாக்குற பார்வையும் கையில போட்டு என்னை மிரட்டுறத பார்வையும் பார்த்து எனக்கே பயமா இருக்குது. நீ பேசு தம்பி, உனையெல்லாம் நான் ஒண்ணும் சொல்லவில்லை. உனைய ஒரு பேச்சாளன் கூட்டிட்டு வந்தான் பாரு, அவனைத்தான் நான் தேடிட்டு இருக்கிறேன். நீ பேசு, நீ பேசு அப்படின்னா. இப்படியெல்லாம் சில பக்கம் அனுபவம். இது இங்க பரவாயில்ல, வாகனத்துல வந்துட்டோம். சிலவர்களா பேசுறதுக்கு போய் பாத்தீங்கன்னா, போய் ஒரு இடத்துல கும்மிரட்டில் இறங்கணும், அப்புறம் அங்கேருந்து அறிக்கை நடக்க பிடிச்சிட்டு ரெண்டு பேர் வருவாங்க. ஐயா போகலாங்க, எங்கீங்க பேசுறதுக்கு தான், எங்கீங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கல் போகணும், உள்ளே நடந்து ஒத்தையடி பாதை தான் போயிட்டு ஆகணும். வாங்க, இதுக்கெல்லாம் வண்டியெல்லாம் போகாது, அப்படியெல்லாம் போய் பேசணும். போக போக பார்த்தீங்கன்னா அந்த ஒத்தையடி பாதையில பாம்பு படுத்திருக்கு, அந்த அறிக்கை நடக்கலாம் மெதுவாக நெகுந்து போகும். ஐயோ என்னப்பா, எனக்கு அத்தடத்துலயே பூச்சிகளும் இருக்குதானு செய்ய, நாங்களும் அன்னாடு போயிட்டு இருக்கோம், நீங்க வாங்க அப்படின்னு கைப்பிடிச்சு எடுத்துட்டு போனாங்க. அப்படியெல்லாம் போய் பேசுற இடமெல்லாம் உண்டு.
அப்படியே இருக்கும்போது இன்னைக்கு இந்த கன்னிமார் கோயில் புதுல வசமா அருமையா கொண்டாந்து கோயில் வாசலில் இறக்கி விட்டு நல்ல திருப்தியான விருந்து கொடுத்து அந்த விநாயகப் பெருமானுடைய அருளும் சிறப்பாக கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அருளாளர்கள்லாம் இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அந்த மனமார்ந்த இந்த நேர நன்றி இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது சமூக முன்னேற்றத்திற்கு பெண்கள் சுமையாகத்தான் இருக்கிறார்கள், சுமையாகத்தான் இருக்கிறார்கள் என்பதற்காக திருவாளர் இடி முழக்கமா இல்ல கடி முழக்கமா தெரியலையே, இடியோசை திரு மஞ்சுநாதன் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னால பேச வருகிறார்கள். வாங்க வாங்க மெதுவா வாங்க. அப்பதான் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க, 94 போட்டதே இந்த மாதிரி, இப்ப 2015 தான் போட்டிருக்கிறாங்க. எனக்கு ஒரு ஆசை இன்னொன்று பக்கத்தில் ஓட்டுநர் கல்யாணத்துக்கு பண்ண முடியாதுன்னு யோசனை, அது நடக்குமா? மாமனுக்கு வேற போவோம், வேற பேசுங்க. நோய்களையும் தீர்த்து வைக்குதாம், திருச்சாம்பல் அணிந்து கொண்டால் மனமும் மகிழுதாம், தீராத நோய்களையும் தீர்த்து வைக்குதாம், வருவாதம் வாழ்வினிலே வளமும் பெருகுதாம், வருவாதம் வாழ்வினிலே வளமும் பெருகுதாம், உன்னை வாழ்த்துகின்ற மனதில் எங்கும் இன்பம் பெருகுதாம், உன்னை வாழ்த்துகின்ற மனதில் எங்கும் இன்பம் பெருகுதாம். மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்க வந்தோம் கருமாரியம்மா, உன்னை வணங்க வந்தோம் கருமாரியம்மா. வட்ட வட்ட புல்லாறு வள கயும் புல்லாறு, வட்ட வட்ட புல்லாறு வள கயும் புல்லாறு, முழங்காடு தண்ணியில மதங்கிறிய உள்ளாறு, முழங்காடு தண்ணியில மதங்கிறிய உள்ளாறு, சின்ன சின்ன புல்லாறு நல்ல திரங்கமா உள்ளாறு, சின்ன சின்ன புல்லாறு நல்ல திரங்கமா உள்ளாறு, செண்டக்காடு தண்ணியில கிடக்கிறிய உள்ளாறு, வாயில நல்ல வந்த வழி வாழ்த்துகிற மனதுக்குள்ள, வாயில நல்ல வந்த வழி வாழ்த்துகிற மனதுக்குள்ள, என்ன குறை இருந்தாலும் இல்லையாரே நீயும் ஏத்துக்கட்டா வேணும் ஐயா இல்லையாரே. உங்களை பார்த்தால பிள்ளையார் அடுத்த இருக்குது, இருக்கு இருக்கு, ஏன் இருக்காது நல்லதொரு மேடை அமைத்து எங்களை எல்லாம் இங்க பேச்சாளராக வாய்ப்பு கொடுத்து மரியாதையை கம்மனு தோரத்துல இருந்துருக்கலாம். அந்த பொண்டாட்டி என்னன்னா, பாஸ் படிதான் தச்சு என்ன இப்போ போயிட்டு வாங்க அப்படின்னா, நாளே தட்டி வச்ச மஸ்கூருக்கு வச்சு மரியாதையும் வீட்டுக்கு திரும்பிட்டு போயிருக்கலாம். அது எங்கும் போகாத வராமையே இருக்கு. குழந்தையும் தெளிவு வந்து அந்த வருஷம் தண்ணி கையில் கொடுத்து குடிச்சு போட்டு போன, அங்கிருந்து கிளம்பி இங்க வந்தா ராகு ஏழரை யமகண்ட சனிய நாலு ரயிலே வந்து வந்துருக்குது. மூஞ்சி முகரங்களையும் பாருங்க, அதை ஒண்ணு நாள் நல்ல தேஜஸா இருக்குது. ஒண்ணுக்கு சிந்திச்சு சிந்திச்சு மண்டையில் இருக்கிறது வரை சிந்திய போச்சு அந்த ஆசை என்ற தங்கி. அடுத்தது ஒண்ணு பாருங்க, ஆசை வச்சா எதுக்கு மச்சா மீசை வச்சான்னு சும்மா மீசை கட்டா மீசையாட்டு வச்சுக்கிட்டு சும்மா சென்னையில கூப்பிடுறாங்களா நடிக்கிறது கதாநாயகனா நடிக்கிறது? ஐயோ உங்க வேற நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், கூப்பிட்டாங்க இந்த ஆசாமிய அழகா இருக்கிறீங்க, அது பூரா பிளீச் பண்ணிட்டு வந்துருக்குது, அது அழகா இருக்கிறது, அழகா இருக்கிறீங்க, ஒரு காட்சி ஒன்று நடிக்கணும் அப்படின்னு. என்ன காட்சி அப்படின்னா ஒரு முத்த காட்சி அப்படின்னு ஆய்க்கு அறப்படி சொல்லுது. முத்த காட்சின்னு கேட்டு போய் போய் முத்த காட்சியில தான் நடிக்கணுமா? போய் போயும் இல்ல, போய்தான் நடிக்கணும் முத்த காட்சியில. அங்க போய் கேக்குறாரு, ஏன் தம்பி நடிகை யாரு, சிம்ரனா அசினா நயன்தாராவா? ஒருத்தரும் ஒரு பொண்ணு வந்து வாய்க்காலுக்குள் உழந்துருது,
நீங்க அந்த பிள்ளை மேல தூக்கிட்டு வந்து கரையில் படுக்க வச்சு பபத்தை பிடிச்சு அமர்த்தி வாயில் இருக்கிற தண்ணி உறிஞ்சோனு அப்படின்னா நடிகர் ஆறு கேட்டங்கிட்ட வந்தவன் சொன்ன பறவை முடிய மாட்டீங்க இந்த ஆள் உடனே என்னட்டாரு மாமே அவன் ஆத்தோடையே போட்டுனா குளத்தோடைய போறான் பாருங்க மேசு எப்படின்னு வரும் சும்மா அருப்பு மேசு துல்லுதாமா அடிக்கணக்கு தள்ளுதான் ஆளும் அவரு அருமையானது ஒரு தலைப்பு என்ன தலைப்பு இது இப்ப இமயா சுமையா கேட்கணுமா வீட்டுக்கு பொம்பளை ஆகுவாளா ஆக மாட்டாளா வேலை முடிஞ்சு எங்க எந்த குடும்பத்துல பொம்பளை கிளு கிளுங்கிறாங்க கேட்டா எல்லாம் பொம்பளை இமய பெண்கள் வீட்டின் கண்களுங்க ஆமாமா நம்ம தான் கண்ண புருஷன் கண்ணாமொழி புதுங்கி பாடுபடுறது யாருக்கு தெரியும் நீங்க சொன்னீங்களே காங்கி மாதிரி இங்க இருக்கிற ஆம்பளை யாராச்சும் வீட்டுல இருக்கிறாங்களா வட்டி கடைக்கு ஊர் ஊரா போய் கேரளா கட்டி கர்நாடகா கட்டி பரதேசம் போய் பணம் சம்பாதிச்சு வந்து குடுக்கறாங்களோ வாங்கி தின்னு போட்டு நல்ல பெரிய மீனாட்ட பலாக படுத்திருக்குதுங்களே ஆள் ஒண்ணு தோட்டம் 20 ஏக்கர் 30 ஏக்கர் வரக்காடு வறண்டுட்டு கிடக்குது ஒரு 10 எம்பிளியாட்டு மேய்க்கல 2 பணம் சம்பாதிக்கல அதெல்லாம் இல்லையே காத்தாள் 10 மணிக்கு மருதாணி போட்டு உட்கார்ந்தாங்கன்னா ராத்திரி 10 மணிக்கு அழகி முடிச்சாத்தா கடல் எழுந்திருக்கிறோம் மெஹந்தி நாடகத்தை நீங்க சொல்றது மருதாணிய நான் சொல்றது மருதாணி நாடகம் காத்தாள் 10 மணிக்கே ஓடுறேனவே ஓ நாடகத்துக்கு போயிட்டீங்களா 10 மணிக்கு போட்டு உட்கார்ந்தாங்கன்னா ராத்திரி 11 மணிக்கு தான் முடிகிற அழகி வந்து ரொம்ப வேலை முடிஞ்சது அப்பதான் புருஷன் இருக்கிறானா இல்லையா வந்தானா வலியானு தெளிவான் அது வரைக்கும் உண்மையினாடி தூதி புடைக்க ஆள் இல்ல தவிடனோடு தள்ளி புடைக்கிற காலம் இல்ல ஒன்னோட பெத்துட்டுறாங்க அது எங்க காக்கா உருவிலாட கிளவி போட்ட மெக்கில 2 சோறு கீர் ஊட்டினா ஆச்சு அதுக்கு காயத்ரி வந்தாளா எவ காயத்ரி வந்தா தெய்வ மகள் வரலாம்